எனது தனுஷும் கார்த்திக்கும் இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது என்னடா, இது நம்பவே முடியலன்ற மாதிரி இவருக்கு. நடிகர் கார்த்திக்குமார் அவருடைய முன்னாள் மனைவியும் பாடகியுமான சுசித்ரா கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காங்க. அதாவது 2016 வருஷத்தில் சுசித்ரா அவங்களுடைய ட்விட்டர் கணக்கு மூலமாக சுசி லீக்ஸ் அப்படின்ற பேரில் நட்சத்திரங்களுடைய தனிப்பட்ட படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ தனுஷ் மேலேயும் அவருடைய முன்னாள் கணவர் மேலேயும் சில பெரிய குற்றச்சாட்டுகளை தான் கூறிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, தனுஷ் மற்றும் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே யாரடி நீமோகினி படத்துக்கு அப்புறமா ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருந்திருக்கு, அந்த ஒரு டீம் உலகையே மாற்றும் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்களா. இந்த ஒரு டீம்ல முன்னாள் கணவர் தனுஷ் ஆண்ட்ரியா புகைப்பட கலைஞர் ராமு அவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி குமுதம் மோடிய யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூல சுசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நாங்கள் கல்யாணம் ஆன புதுசுல முதல் வருஷம் எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க போயிருந்தோம். அப்போ வந்து டாக்டர் எங்ககிட்ட கேட்ட ஒரு கேள்வி அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. உங்களுடைய கணவர் ஓரின சேர்க்கையாளரா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆண் நண்பர்களோட அவர் அடிக்கடி வெளியே போறது பழகிறது எல்லாமே வந்து நான் கவனிச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் அடிக்கடி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மும்பை போறேன்ற மாதிரிலாம் கிளம்பிடுவாரு. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து பார்க்கும்போது தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்துன்ற ஒரு டாபிக் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட இப்போ தனுஷும் என்னுடைய கணவரும் அடிக்கடி போயிட்டு வரதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ சுசித்ரா அவங்களோட சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க.